الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد، فأعوذ بالله من الشيطان الرجيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாவின் திருப்பேராளன் உரிய துவங்குகிறேன். மதிப்புக்குரிய தலைவி அவர்களே மற்றும் என் அன்பான சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், கபரில் நடக்கும் காட்சிகள். ஒரு மனிதனை கபரில் வைத்தவுடன் அவனிடம் இரண்டு மலக்குமார்கள் வருகை தந்து சில கேள்விகள் கேட்பார்கள். அஸ்மாவின் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றும் போது கபரில் நடக்கும் வேதனை பற்றி கூறினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் மற்றும் அனைத்து முஸ்லிமார்கள் கதறிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் மையத்து லயஸ்மௌ ஹஃப்க நிஹாலிஹிம் இதா வல்லவ் முத்பிரீன ஹீன யுகால லஹு. ஒரு மனிதன் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு அவனுடைய தோழர்கள் திரும்பி செல்லும் பொழுது கபர் அவர்களுடைய செருப்பு சத்தம் கேட்கும். கேட்டு அந்த இரண்டு மலக்குமார்கள் வந்து அவனை எழுப்பி மூன்று கேள்விகள் கேட்பார்கள். மன் ரப்புக்க உன்னுடைய இறைவன் யார், மன் நபியுக்க உன்னுடைய தூதர் யார், மா அதீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன. அவன் முக்மீனாக இருந்தால் இந்த மூன்று கேள்விகளை மிக சுலபமாக கூறிவிடுவான். மன்னரை தான் மறுமையின் முதல் நிலையாகும். ஒருவன் இதில் வெற்றி பெற்று விட்டால் இதற்கு பின் உள்ள நிலை இதை விட இயல்பாக இருக்கும். அதுவே ஒரு மனிதன் இதில் வெற்றி பெறவில்லையானால் இதற்கு பின் உள்ள நிலை இதை விட கொடூரமாக இருக்கும். அனஸ் இப்னே மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு மனிதன் இரும்பு சுத்திகளால் அடிக்கப்படுவான். அப்பொழுது அடிக்கப்படும் மனிதன் மற்றும் ஜின்னுகளை தவிர அனைத்து உயிரினங்களும் செவியாற்றி கேட்கும் அளவுக்கு அவன் அலறுவான். முன்கர் நகீர் என்று இரண்டு வழக்கமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நீ என்ன கருத்து கூறுகிறாய் என்று கேட்பார்கள். அப்பொழுது அவன் முஃமினாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாவின் சொல் மற்றும் நபியின் செயல்படி அமல் செய்தவனாக இருந்தால் அவன் கூறுவான், இவர் அல்லாவின் அடியான் மற்றும் இறுதி தூதராக நான் சாட்சி கூறுகிறேன். அப்பொழுது அந்த மலக்குமார்கள் அறிவிப்பார்கள், நீ இவ்வாறு கூறுவாய் என்று நான் அறிந்தேன். அந்த மனிதனுடைய கபர் 70 உலகங்கள் அகலமாக்கப்படும் மற்றும் அதில் ஒளியேற்றப்படும். அன்று முதல் மறுமை நாள் வரை அவன் மணமகன் போல் உறங்கிக் கொண்டே இருப்பான். அதுவே அந்த மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கூறவில்லையானால், அல்லாவின் சொல் மற்றும் நபியின் செயல்படி அமல் செய்யாமல் அவர் மீது மார் செய்திருந்தால் அன்று முதல் மறுமை நாள் வரை அவன் அதில் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். என் சகோதரிகளே, இரண்டு நாள் உலகத்திற்காக அற்பமான வாழ்க்கையில் இரண்டு நாள் உலகத்தில் நம் அற்பமான வாழ்க்கைக்காக கபர் மற்றும் மறுமையை மறந்து கொண்டு வாழ்கிறோம். நம் அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம என்ன இருந்தாலும் ஒரு நாள் அல்லாவிடம் திரும்ப செல்ல போகிறோம். அதற்காக அல்லாவிடம் கபரில் வேதனைக்காக பாதுகாப்பு தேட வேண்டும். எப்பொழுதும் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனத்தோ வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோ வகீனா அதாபனார் என்று இந்த துவாவை கூறி அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும். கடைசியாக அல்லாவிடம் நான் துவா செய்கிறேன், அல்லாஹ் நம்மளையும் மற்றும் நம் அனைவரையும் கபரில் வேதனையிலிருந்து மற்றும் முன்கர் நகீருடைய கேள்வி பதிலை செல்வமாக கூறு வேண்டும் என்றதுக்காக நான் துவா செய்கிறேன். ஆமீன் வரபுல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.